சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்பு சோ இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோனா முட்டையில இருந்து கோழி குஞ்சு பொரிச்சு வந்ததோம் ஃபர்ஸ்ட் டே வந்து கோழி குஞ்சுகள் எதுமே சாப்பிடாது அவங்க வந்து ஹீட் தாய் கோழி கடியில போய் உட்கார்ந்து தான் இருக்கும் சோ எதுமே வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து கோழி குஞ்சுகள் சாப்பிடாது தாய் கோழி கிட்ட அடியிலே படுத்துட்டு இருக்கோம் சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே தீவனம் சொல்லிட்டு எதுவும் கொடுக்க போறது இல்ல நெக்ஸ்ட் டேன்னும்போது கொஞ்சம் கோழி குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கோழி குஞ்சுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஈஸியாக ஜீரணமாகற மாதிரி தீவனம் கொடுக்கணும் ஏன்னா கோழி குஞ்சுகள் வந்து முட்டையிலேருந்து பொறிஞ்சு இப்போ தான் வந்திருக்கு இல்லையா ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் ஜீரணாகிற மாதிரி கொடுக்கணும் அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த மஞ்சக்கருலாம் வந்து ஃபுல்லாக கரைஞ்சிருக்காது அவங்க தாய் கோழி கடியில் போய் படுத்து கொஞ்சம் ஹீட் எடுக்க எடுக்க தான் அந்த கோழி குஞ்சுகளோட மஞ்சக்கரு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரைய ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் வந்து அந்த செகண்ட் டே அப்படி எடுத்துக்கலாம் செகண்ட் டே வந்து கோழி குஞ்சுகளுக்கு நம்ம என்ன தீவனம் கொடுக்கணும்னா ரொம்ப சுலபமாக ஜீரணாகிற மாதிரி தீவனம் கொடுங்க நம்ம தீவனம் வச்சாலே போதும் இங்கே பாருங்கள் அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருவாங்க எப்படி வந்து தீவனம் சாப்பிடணும்னு தாய் கோழி வந்து ஒரு சவுண்டு கொடுத்தாலே போதும் எல்லா கோழி குஞ்சும் வந்து சாப்பிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வந்து சீக்கிரமாக ஜீரணாகிற மாதிரி அங்கே பாருங்கள் ஒரு கோழி குஞ்சு அவங்க அம்மா காதை போட்டு கொத்துது என்ன தீவனம் வச்சுருக்கிறேன்னா அரிசி கம்பு மட்டும்தான் நான் வந்து இப்போதைக்கு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் நம்ம பெரிய கோழிகளுக்கு கொடுக்குற தீவனம் இதில் வந்து கொடுக்கக்கூடாது அதில் வந்து கோதுமை முட்டை ஓடெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் சார் கொடுக்காதீங்க நான் வந்து இப்போ அரிசி கம்பு மட்டும் தனியாக மிக்சியில் போட்டு புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி இருக்கு இல்லையா புழுங்கல் அரிசியும் கம்பு மட்டும் ஈக்குவலாக எடுத்துக்காங்க ஒரு கப்பு நீங்கள் புழுங்கல் அரிசினா ஒரு கப்பு இது கம்பு எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடி பொடியாக அரைச்சிக்கணும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த அளவுக்கு பொடி பொடியாக நீங்கள் அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு டே விட்டுட்டு நெக்ஸ்ட்டு டேலேருந்து இது நீங்கள் வச்சிங்கன்னா கோழி குஞ்சுகள் சாப்பிட ஈஸியாக இருக்கும் அவங்க குட்டி வாய்க்கு போகிற மாதிரி இருக்கணும் சீக்கிரம் ஜீரணமாகணும் அதே போல் இது ஃபஸ்ட்டு டேலேருந்து நீங்கள் ஒரு தொடர்ந்து கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி தண்ணி வைக்கணும் செகண்ட் டேலேருந்து கோழி குஞ்சுகளுக்கு தண்ணி முக்கியமாக கொடுக்கணும் கருப்பட்டி தண்ணியில் பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்குது நிறைய சத்து எல்லாம் இருக்குது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக கொடுக்கும் அதனால் கோழி குஞ்சுகளுக்கு சுடத்தண்ணியில் கருப்பட்டி வந்து கரைச்சி கோழி குஞ்சுகளுக்கு வச்சுருங்க கருப்பட்டி இல்லைன்றவங்க சக்கரை கூட மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இருந்தாலும் நீங்கள் கருப்பட்டி வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது எதிர்ப்பு சக்திக்கு வந்து புதுசாக பிறந்து வர கோழி குஞ்சுகளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே முக்கியம் அது இல்லாமல் அவங்க வயிற்றில் இருக்கிற அந்த மஞ்சக்கரு எல்லாமே கரைஞ்சி வந்துடும் இந்த தண்ணி குடிக்க குடிக்க வயிற்றில் வந்து சரியாக கரையாமல் மஞ்சக்கருலாம் இருக்கும் பார்த்தீங்களா அது தாய் கோழி கொடுக்குற ஹீட்லேயும் வந்துடும் அதே போல் இந்த தண்ணி கருப்பட்டி தண்ணி குடிக்கும்போது அது வயிற்றுக்குள்ளக்கிற எல்லா குப்பையும் வந்து கோழி குஞ்சு வயிற்றுக்குள்ளக்கிற எல்லா குப்பையும் வந்து வெளியே வர ஹெல்ப் பண்ணும் அது தண்ணி குடி குடிக்க அது எச்சம் வரும்போது எல்லாமே வந்துடும் அதே போல் கருப்பட்டி தண்ணி வந்து கொஞ்சம் சுடுத்தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க சளி பிடிக்காமல் இருக்கும் அதனால் அது கொடுத்துக்கலாம் அதே போல் கோழி குஞ்சுகளுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ஈக்குவலாக ஆகும் அதனால் நீங்கள் வந்து கருப்பட்டியில் வந்து நிறைய சத்து இருக்குது கோழி குஞ்சுகளுக்கு ஒரு 3 டேஸ் மட்டும் கொடுத்தா கூட போதும் ஸோ அந்த மாதிரி கருப்பட்டி தண்ணியும் நம்ம அரிசி கம்பு தான் இப்போ இன்றைக்கி வந்து பொடி பண்ணி கோழி குஞ்சுகளுக்கு வச்சுருக்குறோம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு இப்போ போய் அடியில் அவங்க அம்மா கிட்ட படுத்துட்டாங்க ஸோ இவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா இந்த தீவனம் கொஞ்சமாக எடுத்துப்பாங்க ரொம்பலாம் சாப்பிட மாட்டாங்க லைட்டாக எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் தண்ணி குடிப்பாங்க அதுக்கப்புறம் ஹீட் இதுதான் ரொம்ப மெயினு கோழி குஞ்சுகளுக்கு வந்து மெயினாக வந்து எது வேணும்னா தீவனம் தண்ணியை விட முக்கியம் ஹீட்டு தான் தாய் கோழி வந்து நல்லா ஹீட்டு கொடுத்தா தான் அந்த கோழி குஞ்சுகள் பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்கும் சீக்கிரம் ஜீரணமாகும் அவங்க சாப்பிட்றதுலாம் ஜீரணமாகணும்னா அவங்களுக்கு தேவையான அளவு ஹீட்டு கொடுக்கணும் இப்போ நான் இந்த பிப்ரவரி மாதம் வந்து வெயிலுன்றதுனால அவ்வளோவா ப்ரூடிங் தேவைப்படாது ஸோ நான் வந்து ப்ரூடிங் போடலை நமக்கு ப்ரூடிங் போட இடமும் கிடையாது இப்போ இருக்கிற அடிக்கிற வெயிலுக்கு தாய் கோழி கொடுக்குற ஹீட்டே அவங்களுக்கு போதும் அப்படியே ஏதாவது ஒரு கோழி வந்து சப்போஸ் டல்லாக இருந்தால் நம்ம வந்து ப்ரூடிங் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ ப்ரௌனி வந்து நல்லா கோழி குஞ்சுகளை வந்து பார்த்துக்குது பாருங்கள் எல்லோரும் அடியில் போயிட்டாங்க ஒருத்தர் இடம் தேடுறாரு போகிறதுக்கு வழி தெரியாமல் ஸோ அதனால் வந்து நம்ம தீவனம் வச்சுட்டா போதும் கோழிகள் வந்து தாய் கோழி சொல்லி கொடுத்துரும் எப்படி சாப்பிட்ணுன்னு அதனால தான் வந்து நம்ம கோழிக்கிட்ட அடை வச்சு குஞ்சு பொறிச்சோன்னா நமக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது
சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறதுல அது கற்றுக் கொடுத்துரும். அதே போல் ஹீட்டும் வந்து இப்போ இந்த கிளைமேட்டுக்கு வந்து நல்ல ஹீட்டு தான், வெயில் தான், அதனால் வந்து தாய்க்கோழியே வந்து நல்லா ஹீட்டு கொடுத்து காப்பாற்றிடும். அது போக நீங்கள் யாராவது இப்போ நிறைய பேர் அடை வச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, கோழி குஞ்சு, சில பேர் கோழி குஞ்சு பொறிச்சிருக்கு. ஒரு தம்பி கூட கேட்டாங்க எங்கள் கோழி குஞ்சு வந்து ரொம்ப கத்துதுக்கானு. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ப்ரூடிங் போடுங்க, அங்கே பாருங்கள் அடியில் எப்படி படுத்துட்டு இருக்கு அவங்க அம்மா காலுக்கு அடியில் பாருங்க, அவங்க அம்மா காலுக்கு அடியில் தள்ள ஒரு கோழி குஞ்சு அப்படியே கால் மேலே படுத்துட்டு இருக்கு. ஸோ வந்து ரொம்ப ஹீட்டு முக்கியம். இப்போ புதுசாக பிறந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து தீவனம் தண்ணி முக்கியன்றதை விட ஹீட்டு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு ஹீட் ஆக ஆக தான் வயிற்றுக்குள்ளக்கிற அந்த மஞ்சக்கரு வந்து ஃபுல்லாக கரையும். கரைஞ்சிட்டு அவங்க எது சாப்பிட்டாலும் சீக்கிரம் ஜீரணமாகி அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. ஜீரணம் ஆகலைன்னா கொஞ்சம் டல்லாக டல்லாகிட்டிருப்பாங்க, கத்துவாங்க. ஜீரணம் ஆகலைன்னா அவங்களுக்கு மோஷன் வராது, பின்னாடி கட்டிக்கும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது தான் கோழி குஞ்சு வந்து கத்திக்கிட்டே இருக்கும். தாய்க்கோழி நீங்கள் நிறைய கோழி குஞ்சு இருந்ததுன்னா சப்போஸ் தாய்க்கோழி வந்து ஹீட்டு கொடுக்க முடியாத நேரத்தில் நீங்கள் வந்து ப்ரூடிங் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் கோழி குஞ்சு நல்லா ஆக்டிவாக இருந்ததுன்னா ப்ரூடிங் தேவையில்லை. இல்லை ஒரு மாதிரி டல்லாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரூடிங் கொடுக்கணும். அந்த தம்பிக்கிட்ட சொல்லிவிட்டேன், ப்ரூடிங் கொடுத்து பாருங்கள் கத்தாதுன்னு. ஸோ ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க, தெரியல எனக்கு. நம்ம வந்து இப்போ ப்ரூடிங் தேவைப்படாது, ஏன்னா தாய்க்கோழி நல்லா சூப்பராக பார்த்துக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த கோழி வந்து 2 டேஸாக நான் வெளியே விடலை, ஏன்னா அது முட்டையெல்லாம் பொறிச்சிட்டே இருந்ததுனால டிஸ்டர்பாக கூட விடலை. இன்றைக்கி காலையில் தான் எடுத்து வெளியே மேய விட்டேன், கொஞ்சம் நேரம் வெளியே போய் எச்சம்லாம் போட்டு வரட்டும். வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி வந்து கோழி குஞ்செல்லாம் இங்கே விட்டுட்டு அதுக்குள்ளே அங்கே ஒன்று தூங்குது பாருங்கள், அதுக்குள்ளே தூங்கிடுச்சு. என்ன பண்ணுச்சுன்னா ப்ரௌனி கோழி குஞ்செல்லாம் இங்கே விட்டுட்டு இவர் வந்து இது மேலே எகிரி குடிச்சு அங்கே இருக்கிற முட்டை மேலே போய் படுத்துக்கிட்டார், அங்கே போய் அடை காக்கிறாரு. அந்த மாதிரி வந்து ப்ரௌனி ரொம்ப சீரியஸாக அடைப்படுத்துட்ருக்கு கோழி குஞ்சுங்களையும் சரி முட்டையிலையும் சரி. நான் இதுக்கிட்ட இந்த பேலன்ஸ் 2 முட்டை இருந்தது, நான் ஒன்று சொன்னேன் இல்லையா அழுகி போன முட்டைன்னு, எனக்கு தெரியும் அது அழுகி போன முட்டை தானே, சரி வச்சுருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு நல்லா ஃபார்மாக இருக்குது, பட் மஞ்சக்கரு வந்து சரியாக கரையலை, அதனால் அதை நான் தூக்கி போட்டுட்டேன், ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஒரு தம்பி கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி அழுகி போன முட்டையை வந்து கண்டுபிடிக்கிறீங்கன்னு. நீங்கள் முட்டையை வந்து 21 to 22 days ஆகிடுச்சுன்னா முட்டையை தூக்கி பார்த்துனிங்கன்னா வெயிட் இல்லாமல் ஒரு மாதிரி லேசாக தக்கையாக இருக்கும். நீங்கள் குளிக்க பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நல்லா ஆடும், அப்படி ஆடினாலே வந்து தனியாக உள்ள பால் மாதிரி ஆடும், அப்படி ஆடினாலே வந்து முட்டை உள்ளே வந்து கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அப்படியே உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்ததுன்னா தண்ணியில் போட்டிங்கன்னா முட்டை பார்த்தீங்கன்னா மூழ்காமல் மிதங்கும். அழுகி போன முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பவுமே தண்ணியில் போட்டிங்கன்னா மிதங்கிட்டு இருக்கோம், அது போல் மிதங்கினாலே அது வந்து முட்டை கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை நான் தூக்கி வீசிட்டேன். இன்னும் 2 முட்டை இருக்குது, அதை நான் வந்து ப்ரௌனி ரொம்ப பாவம் ரெஸ்ட் எடுத்து தூங்குகிறான், கோழி குஞ்செல்லாம் தூங்குகிறாங்க. ஸோ அந்த முட்டை 2 நான் எடுத்து அவருக்கு அடியில் வச்சுட்டேன், ஏன்னா இது வந்து முட்டை வந்து சரியாக உட்கார மாட்டேன்னு, கோழி குஞ்சு அடியில் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கனால தீவனமும் எடுத்து கொடுத்துட்ருக்கனால முட்டை தொட்டு பார்த்தா அவ்வளோ ஹீட் இல்லை. ஸோ நான் அதை எடுத்து சாம்பார் மண்டை கோழிக்கிட்ட தான் ஒப்படைச்சிட்ருக்கேன், அவர் கடையில் தான் இப்போ அது இருக்குது. அப்பப்போ நான் செக் பண்ணிக்கணும், லைட்டாக மூக்கு கொத்தும்போது தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிடணும், அதை நான் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 குஞ்சு இருக்குது, 7 குஞ்சு வந்து இப்போ அடியில் போயிட்டாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டே தீவனம் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிசி கம்பு பொடியும் கருப்பட்டி தண்ணி தான். ஒரு 3 டேஸ் கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் நார்மலாக கொடுக்குற மாதிரி மஞ்சள் ஜீரகம் மிளகு போட்டு அந்த தண்ணி தான் கொடுக்க போகிறேன், ஏன்னா அதுதான் இவங்களுக்கு வந்து இன்னும் எதிர்ப்பு சக்தியும் ஜீரண சக்தியும் கொடுக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம் கோழி குஞ்சுகளுக்கு, மெயின் அதுதான் ஜீரணமாகணும், அதுக்கப்புறம் ஹீட்டு தேவை. இது இருந்தால் தான் கோழி குஞ்சுகள் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு பேட்ச் இப்போ அடுத்த, அதாவது போன பேட்ச் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு எல்லாம் ஃபுல் ரெஸ்ட்டில் படுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்களை என்ன பண்ணுறது பாருங்கள், எல்லாம் ரொம்ப டயர்டாகி படுத்துட்டாங்க. செம ரெஸ்ட் இவங்க எல்லோரும். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு டே கோழி குஞ்சோட தீவனம் தண்ணியும். யாராவது இப்போ அடை வச்சுருக்கிறீங்க இல்லை குஞ்சு பொறிச்சதுன்னா இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லது. திரும்ப திரும்ப கமெண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டே குஞ்சுக்கு என்ன தீவனம் கொடுக்குறதுன்னு நீங்கள் அடிக்கடி கேட்குறீங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் இருக்குது, நீங்கள் உள்ளே போய் சர்ச் பண்ணி பாருங்கள், வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்கள் டவுட் எல்லாமே கிளியர் ஆகும். நிறைய பேர் வந்து இதில் போட்டிருந்தீங்க, ஒரு தம்பி கூட போட்டிருந்தாங்க நம்ம அடை வச்சது பார்த்து தான் அவங்களும் வச்சேன்னு சொல்லிட்டு 11 முட்டை வச்சாங்களாம், 11 முட்டையும் பொறிச்சிருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இது போல் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ
இதுபோல் நீங்கள் உங்களுக்கு அதுபோல் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போடுற எங்களுக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கும். நம்ம முட்டை வைக்கும்போது வந்து நான் சொல்லிட்டேன், அப்போவே அடை வைக்கிறதுக்கு நான் வந்து எடுத்து வைக்கல, வீட்டு யூஸ்க்காக வச்சுருந்த முட்டையை தான் எடுத்து நம்ம அடை வச்சோம். நமக்கு அதிலேயே வந்து இப்போதைக்கு 7 குஞ்சு வந்திருக்கு. இன்னும் 2 முட்டை அந்த கோழிக்கிட்ட இருக்குது, அது பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சல மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜ் இருந்தால் அதிலேயும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை பாய்.